முன்னாள் கேப்டன் தோனி குறித்து கே எல் ராகுல் சொன்ன ஒரு கருத்து இப்ப சமூக வலைதளங்கள்ல புதிய போரையை கிளப்பிவிட்டு இருக்கு. இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல மிகவும் வெற்றிகரமான கேப்டன்கள ஒருத்தரா வளம் வந்தாரு எம் எஸ் தோனி. இவர் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாலும் இவருடைய கேப்டன்சியை இப்ப வரைக்கும் ரசிகர்கள் பாராட்டிட்டே வராங்க. தோனியின் கேப்டன்சி மீது ரசிகர்கள் இவ்வளவு நம்பிக்கை வைப்பதற்கு காரணம் அவர் பெற்றுக் கொடுத்த ஐசிசி கோப்பைகள் தான். 2007 ஐசிசி T20 உலகக்கோப்பை, 2011 ஒருநாள் உலகக்கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி என மூணு ஐசிசி கோப்பைகளையும் இந்தியன் டீமுக்கு பெற்றுக் கொடுத்து பெருமையை சேர்த்தவர் தோனி. இப்ப தோனியின் இடத்தை விராட் கோலி நிரப்பிட்டு வராரு. இந்த நிலையில தோனி குறித்து சமீபத்துல இந்தியன் டீம் வீரரான கே எல் ராகுல் சொன்ன ஒரு கருத்து இப்ப பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து பேசிய கே எல் ராகுல், கேப்டன் சொன்னாலே எல்லாருடைய மனசுலயும் முதல்ல வர்றது தோனியாகத்தான் இருக்கும். தோனிக்கு கீழ் நாங்கள் பல்வேறு போட்டிகள்ல விளையாடி இருக்கோம். அவருடைய கேப்டன்சியில பல்வேறு கோப்பைகளையும் சாதனைகளையும் படைச்சிருக்கோம். ஆனால் ஒரு கேப்டனுக்கு மிகப்பெரும் வெற்றியே சக டீம் வீரர்கள் அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பதுதான். தோனிக்காக எங்கள்ல யார் வேண்டுமானாலும் துப்பாக்கி தோட்டாவை கூட நெஞ்சில் வாங்கிக் கொள்வோம், யோசிக்க கூட மாட்டோம்னு சொல்லி இருந்தாரு. கே எல் ராகுல் சொன்ன கருத்து தோனி ரசிகர்களை பூரிப்படைய வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் கோலி ரசிகர்களை கடுப்பாக்கி இருக்கு. தோனி சக வீரர்களுக்கு மரியாதை கொடுத்து மனசுல உயர்ந்து நிற்கிறார் என்றால் விராட் கோலி அப்படி செய்வது இல்லையா? சிறந்த கேப்டன் கிடையாதா? விராட் கோலியை மறைமுகமா விமர்சனம் செய்கிறீர்களா என சமூக வலைதளங்கள பலரும் கே எல் ராகுலை திட்டி தீர்த்துட்டு வராங்க. மறுபக்கம் கே எல் ராகுலுக்கு ஆதரவா தோனியின் ஆதரவாளர்கள் களமிறங்கியதுனால இப்ப இணையத்துல தோனி மற்றும் கோலி ரசிகர்கள் இடையே சண்டையே வெடிச்சிருக்கு. தோனி கேப்டனா இருந்தபோது அறிமுகமான கே எல் ராகுல் விராட் கோலியின் கேப்டன்சியில அதிக வாய்ப்புகளை பெற்று இருக்காரு. ஆனாலும் கே எல் ராகுலின் சமீபத்திய ஃபார்ம் காரணமா அவருக்கு டீம்ல இப்ப பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்கிறதும் இல்ல. இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட கே எல் ராகுலுக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரிலும் வாய்ப்பு கிடைக்கல. சுப்மன் கில்க்கு காயம் ஏற்பட்டுள்ளதுனால இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல கே எல் ராகுலுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் இப்ப பிரித்விஷாவை கூட்டிட்டு வர பிசிசிஐ திட்டமிட்டு வருது. எனவே தன்னுடைய அதிருப்தியின் வெளிப்பாடாகவே கே எல் ராகுல் இப்படி பேசினாரானும் விராட் கோலி ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க.